பகுத்தறிவு தடுக்குது. பகுத்தறிவு யாரு? உங்க மனைவியா? இந்த மூளை அறிவு அதான் பகுத்தறிவு. எல்லாருக்கும் தான் மூளை அறிவு எல்லாம் இருக்கு, அது என்ன உங்களுக்கு மட்டும் பகுத்தறிவு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்து ஆராய்ந்து அறிகிறோம் பார்த்தீங்களா, அதான் பகுத்தறிவு. அப்ப இந்த பகுத்தறிவு உள்ளவங்க கூட கொலை கொள்ள எல்லாம் செய்யறாங்களே, அது நல்லதா? நல்லதுதா அவங்களுக்கு? பாருங்க கடவுளே, எல்லாரும் இருக்குன்னு சொல்ற ஒண்ணே நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா அதான் பகுத்தறிவு. அப்படியா? உங்க கட்சிக்காரங்க உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு சொல்றாங்க, உங்களுக்கு அறிவே இல்லையே நான் சொன்னா அது பகுத்தறிவா? இப்படி வெட்ட வெளிச்சமா சொல்லாங்களா? பாருங்க கடவுள் இல்லை இல்லவே இல்லை அதாங்க பகுத்தறிவு. கடவுள் இல்லைங்கிறது நாத்திகம், அது எப்படி பகுத்தறிவாகும்? அப்படிதான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. கடவுள் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கீங்க? ரொம்ப சுலபம். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே வெளில போய் தெரு தெருவா உங்களால முடிஞ்ச மட்டும் சுத்தி பாருங்க, எங்க பார்த்தாலும் கடவுளே பார்க்க முடியாது. நான் கூட இங்க முதலமைச்சரை பார்க்கணும்னு வெளியில நிறைய இடத்துல தேடினேன், கிடைக்கல. அதனால முதலமைச்சரே இல்லைன்னு சொல்லிடலாமா? நான் உள்ளார இருக்கும்போது நீங்க வெளியில தேடினா எப்படிங்க கிடைக்கும்? அதைத்தானே நானும் சொல்றேன், வெளியில தேடாதே உள்ள தேடு.